சென்னை விமான நிலையத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பெயரை சூட்ட வேண்டும். தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் முத்துரமேசன் நாடார் கோரிக்கை விடுத்துள்ளார். ஆலந்தூர் தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு நாடார் சங்கம் 10ஆம் ஆண்டு செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. சென்னை அடுத்த ஆலந்தூர் தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு நாடார் சங்கம் 10ஆம் ஆண்டிற்கான செயற்குழு கூட்டம் தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் ஜே முத்துரமேசன் நாடார் தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழகம் முழுவதும் உள்ள 500க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். தொடர்ந்து நிர்வாகிகளிடம் பேசிய தலைவர் முத்துரமேசன் நாடார், சங்கத்தின் வளர்ச்சி குறித்தும் சங்கத்திற்கு சொந்தமாக கட்டிடம் கட்டுவது உறுப்பினர்களை அதிகப்படுத்த வேண்டும் என பேசினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் கூறுகையில், சென்னை விமான நிலையத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பெயரை சூட்ட வேண்டும், காமராஜ் அவர்களின் முழு உருவ வெண்கல சிலையை அமைப்பதற்கு அனுமதி வழங்க வேண்டும், பனை தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை காக்கும் வகையில் கள்ளை தமிழக அரசை கொள்முதல் செய்து டாஸ்மாக் கடையில் விற்பனை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். முத்துரமேசன் நாடார் தலைவர், தமிழ்நாடு நாடார் சங்கம். தமிழ்நாடு நாடார் சங்கத்தின் 10ஆவது செயற்குழு கூட்டம் இன்று சிறப்பாக நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நாடார் சமுதாயத்திற்கு தேவையான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக சென்னை விமான நிலையத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் பெயர் சூட்ட வேண்டும், அவரது முழு உருவ வெங்கலச் சிலை அமைக்க அனுமதி வழங்க வேண்டும், மற்றும் பனை தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை காக்கும் விதத்தில் கல்லை அரசே கொள்முதல் செய்து தமிழக டாஸ்மாக் கடைகளில் விற்பனை செய்ய வேண்டும், மேலும் தென் மாவட்ட மக்களின் பயன்பெறும் வகையில் மத்திய அரசு குலசை எக்ஸ்பிரஸ் ரயில் திருச்செந்தூருக்கு நேரடியாக இயக்க வேண்டும், மேலும் தென் மாவட்டங்களுக்கு அதிக அளவிலே ரயில்களை இயக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. மற்றும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாடார் சமுதாயத்திற்கு 6 நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் அரசியல் கட்சிகள் அறிவிக்க வேண்டும். குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோயில், விருதுநகர், தென்சென்னை, வடசென்னை போன்ற தொகுதிகளில் நாடார்களுக்கு பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும். அப்படி வழங்காத பட்சத்தில் அந்த அரசியல் கட்சிகளுக்கு நாடார் சமுதாயத்தினர்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்பதை மிக தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடி தொகுதியில் நாடார் சமுதாயம் அல்லாத மாற்று சமுதாயத்தினரை எந்த கட்சி வேட்பாளர் நிறுத்தினாலும் அந்த கட்சியை 40 தொகுதிகளிலும் நாடார் சமுதாய மக்கள் தோற்கடிப்பார்கள் என்கின்ற தீர்மானத்தை சிறப்பு தீர்மானத்தை நிறைவேற்றுகின்றோம். நன்றி. நாடார் சமுதாய எம்பி தொகுதி வந்து தூத்துக்குடி தொகுதி வந்து நாடார்களுக்கு பாத்தியப்பட்ட ஒரு தொகுதி. அந்த தொகுதியில் வந்து நாடார் சமுதாயத்திற்கு எவ்வித தொடர்பும் இல்லாமல் அந்த தொகுதியிலே ஒரு 100 வாக்குகள் கூட இல்லாத ஒருவரை நிற்க வைத்து நாடார் சமுதாய வேட்பாளர்களை தோற்கடித்திருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் பிராயச்சித்தம் செய்யும் வகையில் 5 ஆண்டுகளில் வந்து ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி கூட நாடார் சமுதாயத்துக்கு கொடுக்கல. இது வந்து நாடார் சமுதாயத்தின் மீது ஒட்டுமொத்த நாடார் சமுதாய மக்களும் மிக கோபத்தில் இருக்கிறார்கள் ஆளுகின்ற திமுக அரசு மீது. அதனால் வருகின்ற தேர்தலில் அவர்கள் வந்து அவர்களுடைய தவறை திருத்திக் கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றால் வாக்குச்சீட்டு மூலம் அவர்களை நாடார் சமுதாயம் சார்பாக நிச்சயம் நாங்கள் பதிலடி கொடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.